ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஃபமேஷன் சூட்டு போட முடியாதுங்கிறது இந்த ரோட் சைட் பாரதி வக்கீல் நினைக்கிறேன்னா, அதுவாவது அந்த மூலையாவது வேணாமா? திமுகனாலே திருட்டு கட்சி அப்படின்னு சர்க்காரியா கமிஷன்லேயே கன்ஃபர்ம்டு தீவுஸ் இவங்க. அப்படி இருக்கும்பொழுது அதில் எப்படி தப்பிச்சாங்க? யார் வழக்கு போட்டு சர்க்காரியாவை நியமித்து அறிக்கை பெற்றாரோ அந்த இந்திரா காந்தி கல்லியே விழுந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு 1980 திடீர்னு பல்ட்டி அடித்ததுனால கருணாநிதி தப்பிச்சார். அண்ணாமலை அவர்கள் மாநிலத்தவர் அனுப்புறம் பிரதானமாக ஒரு அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தீங்க, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே. ஆனால் அவர்கள் மேலே ஒரு ஒரு பட்டியலும் நீங்கள் வெளியிடவே இல்லைல்ல? ரெண்டாவது பட்டியலில் நிச்சயமாக வரும். டிஃபமேஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதே திமுக ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை அவர்கள் விரித்த வலையில் வேகமாக ஓடி வந்து விழுந்துட்டாங்க. இப்போ 20-21 திருப்பி அடுத்த ரெண்டாம் கட்ட பட்டியல் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க, இதில் எப்படி திமுக மட்டும் அடங்குமா இல்லை ஆண்டை கட்சிகள் எல்லாரும் அடங்கும்? இல்லை, யார் யாரை வந்து பட்டியல் வெளியிடுறாருங்க? தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி விவாதத்தில் நம்முடன் இருந்திருப்பவர் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆப்ரேஷன் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மேலிடத்துலேருந்து உத்தரவா? எந்த சிஎம்க்கு ஆப்ரேஷன் நடக்கிறது? எல்லா சிஎம்க்கும் வரிசையாக பண்ணிட்டுருக்கீங்க. டெல்லி சிஎம், அடுத்தது தெலுங்கானாவில் அவங்க மகள் கவிதா, இப்போ நீங்கள் தமிழ் புத்தாண்டுலேருந்து இங்கே ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. முதல்ல டெல்லி சிஎம்ங்கிறது ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கின்ற துணை முதலமைச்சருடைய சாராய ஊழலின் தொடர் நடவடிக்கை. ரெண்டாவது, தெலுங்கானாலையும் சிஎம் மேலே ஒன்றும் ஆக்ஷன் இல்லை. அவங்க மகள் இருக்காங்க, உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். யார் உப்பு தின்னுங்கிறாங்களோ, சிஎம் குடித்தா சிஎம் குடிக்கணும், மக தின்னா மக குடிக்கணும். இல்லை, இதில் என்ன ஒரு குற்றச்சாட்டுனா, நேற்றுக்கு நீங்கள் வெளியிட்ட அந்த ஃபைல்ஸ், டிஎம்கே ஃபைல்ஸில் எல்லாருமேலேயும் சொத்து குவிப்பு இது சொல்லியிருந்தீங்க. ஆனால் இங்கே தமிழக முதல்வர்கள் மேலே மட்டும் சொன்னால் 200 கோடி அலிகேஷன் சொல்கிறீங்க. இதில் வந்து ஆதாயம் அடைஞ்சிருக்காரு. நீங்கள் பாருங்கள், இது பற்றி கம்பைல் பண்ணி வெளியிட்டிருக்கிறது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். சொத்து குவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தொகை உங்களுக்கே அதிர்ச்சி அளிக்குதா இல்லையா? 2G மேலே போகும் போலியா அந்த நம்பர்ஸ்? ஏன்னா இப்போ வந்து சொத்து கணக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்த நேச்சுரல் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இன்கம்மாக ரெக்கன் பண்ணணும். அந்த இன்கமுக்கு மேலே இப்போ உதாரணமாக டிஆர் பாலு 10,000 கோடிக்கு அவர் கணக்கு வச்சுருக்காரா? டிஆர் பாலு கிட்ட இருக்கா, அல்லது மகன்கிட்ட இருக்கா, மனைவிட்ட இருக்கா, இல்லை அவங்களுக்குன்னு எதுவும் ஹெச்எஃப் கணக்கு வச்சுருந்தாங்கன்னா அதில் இருக்கா அப்படின்னு நாம் பார்க்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தவர்கள். இதுவே ஒரு நார்மல் பர்சனுக்கு எதிராக இருந்ததுன்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்து அதிகமாக இருக்கிறதுக்கு டேக்ஸ் போடுவாங்க, பெனால்ட்டி இருக்கும், அவ்வளோதான். இவர்களெல்லாம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், அதாவது பொது பதவி வகிப்பவர்கள். அதனால் இவங்க நாங்கள் இன்னென்ன வருமானத்தோடு தான் இந்த சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னு கொடுக்கறது தான் முறை. ஏனென்றால் திமுகனாலே திருட்டு கட்சி அப்படின்னு சர்க்காரியா கமிஷன்லேயே கன்ஃபர்ம்டு தீவுஸ் இவங்க. அப்படி இருக்கும்பொழுது அதில் எப்படி தப்பிச்சாங்க? யார் வழக்கு போட்டு சர்க்காரியாவை நியமித்து அறிக்கை பெற்றாரோ அந்த இந்திரா காந்தி கல்லியே விழுந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு 1980 திடீர்னு பல்ட்டி அடித்ததுனால கருணாநிதி தப்பிச்சார். கருணாநிதிக்கு அந்த பல்ட்டி அடிக்கலைன்னா அன்றைக்கே கருணாநிதி அரசியல் முடிவுக்கு வந்திருக்கும். சர்க்காரியா கமிஷன் சயின்டிஃபிக்கலி டிஎம்கே ஹேஸ் லூட்டட் தமிழ்நாடுன்னு தெளிவாக சொல்லியிருக்கு. ஆகவே இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த சொத்து பட்டியல், இதன் மூலமாக அடுத்த நடவடிக்கைகள் வரும். அதுக்குள்ளே எதுக்கு வந்து திடீர்னு அலறது? தேவையில்லை. இவங்கள்ட்ட பணம் இருக்குது இவ்வளவு கோடிகள் அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு கொடுத்துருக்கார். நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் அண்ணாமலையை வசைப்படுறார்,
இவர்களுக்கெல்லாம் இந்த சொத்து கிடையாதுன்னு சொல்லலை. இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கார், நீங்கள் நல்ல ஆர்எஸ் பாரதி நம்ம ரோட் சைடு பாரதி இருக்காரே, அவர் ரோட்டோரத்தில் இருந்துட்டு கத்துறது தான் வேலை அவருக்கு. அவர் இனிஷியலோட எக்ஸ்பென்ஷனை சொன்னேன், தப்பாக நினச்சிட வேண்டாம். அதனால் ஆர்எஸ் பாரதிக்கு அவர் என்ன சொல்கிறார், அவரெல்லாம் தனிநபர்கள், அவங்க சேர்த்து வச்சுருக்கிற சொத்தை திமுகவோட சொத்துன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படி கேட்குறார். நாங்கள் அப்படி சொல்லலை. டிஎம்கேக்குன்னு இருக்கிற அறக்கட்டளை, அதில் இருக்கிற சொத்துக்கள், அதுக்கு வந்து வருமானம் எப்படி வந்தது, அது ஒழுங்காக ஆடிட் ஆச்சா, டேக்ஸ் ரிட்டர்ன்லாம் போட்டிங்களா, அந்த நடவடிக்கைகள்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம. அதுக்கு 1000 கோடி தான் அது சொல்லியிருக்கு டிஎம்கேன்னு. மீதி எல்லாமே தனிநபர்கள். இந்த தனிநபர்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழக்கை சந்திக்க வேண்டி வரும், வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்புன்னு. ஏன்னா 30,000 கோடி 40,000 கோடி இதெல்லாம் சாத்தியமே இல்லை, எந்த மனுஷனும் உழைச்சி சம்பாதிச்சிருக்க முடியாது. இல்லை அவர் இப்போ நீங்கள் ஆர்எஸ் பாதி அவர்கள் சொன்ன மாதிரி டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க சொன்னவங்க எல்லாருமே முன்னாடியே தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, கல்வி நிறுவனங்கள் இருந்து. எந்த தொழிலில் 10,000 கோடி வந்திருக்கு? ஏன் இப்போ ஆலைகள் நிறையா வச்சுருக்காங்க டிஆர் போல அவர்கள். நான் என்ன சொல்கிறேன், கணக்கு கொடுங்க. ஒரு ஆஸ் எ காமன் சிட்டிசன் அவர் கேள்வி கேட்டிருக்கார், இப்போது உங்கள் சொத்துக்களை 2 பைசா வெளியிட்டிருக்கார், யூ ஹாவ் டு ரிப்ளை. என்ன அப்படி இல்லைன்னா நாளைக்கு அரசாங்க துறைகள் உங்களது சோதனை செய்து நீங்கள் நியாயமானவரா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அரசாங்கத்துக்கு. ஆனால் நீங்கள் பிரதானமாக வந்து அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அனுப்புகிறோம், பிரதானமாக ஒரு அமைச்சர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே. ஆனால் அவர்கள் மேலே ஒரு ஒரு பட்டியலும் நீங்கள் வெளியிடவே இல்லைல்ல? இல்லை, இது முதல் பட்டியல் தான் மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கார். அதனால் ஒரு கால் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது தயாரிக்கிறது காலதாமதமாகலாம். அதனால் 2வது பட்டியலில் நிச்சயமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் எடுபடுமா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே சர்க்காரியா கமிஷனாக இருக்கட்டும், 2G இருக்கட்டும், எவ்வளவோ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலுமே இதெல்லாம் நாங்கள் பார்த்து வந்தவங்க தான். ஜெயலலிதா, எம்ஜிஆர், இந்திரா காந்தி இவங்களாம் நாங்கள் பார்த்து வந்தவங்க, அதெல்லாம் எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுககாரங்க சொல்கிறாங்களே. நான் என்ன சொல்கிறேன், திமுககாரனுக்கு திருடவும் தெரியும் தெத்தவும் தெரியுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எல்லா நாளும் ஒரே மாதிரி ஆகிடாது. உதாரணமாக திருமதி மார்கட் தாட்சர் வந்து இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்தார். அங்கே ஐரிஷ் லிபரேஷன் ஆர்மின்னு ஒன்று உண்டு. இந்த பிரிவினைவாதம் எப்படி தமிழ்நாட்டில் அடிக்கடி பிரிவினைவாதம் பேசுகிறாங்களோ அந்த மாதிரி அயர்லாண்டு தனியாக பிரித்து கொடுக்கணும்னு பிரிவினைவாதிகள் உண்டு. அவங்க பல அட்டம்ப்டு தாட்சரை கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி செய்தார்கள். ஒரு முறை தாட்சர் அந்த மாதிரியான அட்டம்ப்டில் வந்து உயிர் பிழைத்தார். அப்போ அந்த ஐரிஷ் லிபரேஷன் ஆர்மி என்ன சொன்னாங்க தெரியுமா, தாட்சர் ஹேஸ் டு பி லக்கி எவ்ரி டைம், ஃபார் அஸ் இட் இஸ் இனஃப் இஃப் வி ஆர் லக்கி ஒன்ஸ். அதனால் திமுக பல தரம் லக்கியாக இருந்திருக்கு, ஃபார் அஸ் இட் இஸ் இனஃப் இஃப் வி ஆர் லக்கி ஒன்ஸ் முடிஞ்சு போயிடும் திமுக கதை. அதனால் அதுதான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இல்லை இதுக்கு முன்னாடியே வந்ததுலேருந்தே வந்து ஊழல்கள் நீங்கள் பிஜேபி சொல்லிகிட்டே தான் இருந்தீங்க. பிஜிஆர் ஊழலாக இருக்கட்டும், அந்த மீன் கொள்முதலாக இருக்கட்டும், இல்லை டாஸ்மாக் ஊழலாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலுமே அது எதுவுமே நடவடிக்கை எடுக்க, அதனுடைய கூடுதல் தான் இந்த சொத்து. இப்போது நான் விவசாயிகள்கிட்ட நேராக போய் அவர்கள்ட்ட கேட்டு அதை வீடியோ படம் எடுத்து ஒரு கரும்புக்கு 13 ரூபா திருண்ட பயலுக இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு அப்படின்னு நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா விவசாயிகள் 300 கரும்பு வெட்டி லாரியில் ஏற்றினா அதுக்கு 5000னு சொல்லியிருக்கு, அப்போ 16 ரூபா 60 காசு. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இறக்கக்கூலி 3 ரூபா 30 காசு வருமா, 20 ரூபா. ஆனால் கஜானாவிலேருந்து எக்ஸ்சக்கர்லேருந்து ஒரு கரும்புக்கு எவ்வளவு எடுக்கப்பட்டிருக்கு, 33 ரூபா. அதனால் இவங்க எல்லாத்துலேயுமே புளியில் திருடுறவன், மிளகுல திருடுறவன் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்தோம் போன வருஷம் பொங்கல் தொகுப்பில். அதனால் அவர்களோட திருட்டு உண்டே ஒட்டுமொத்த
பரிணாமானம் மக்களிடம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 134,000ங்கிறது சாதாரண ஃபிகர் இல்லை, மக்கள் நிமிர்ந்து பார்ப்பார்கள். இப்போ நீங்கள் கொடுத்தோம் ஃபைல்ஸ் வெளியிட்டோடனே அவங்க ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க, 15 நாளைக்குள்ளே நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும், இல்லைன்னா அவங்க மேலே நாங்கள் வந்து டிஃபமேஷன் கேஸ் போகிறோம். இன்றைக்கி டிஃபமேஷன் கேஸ் வந்து அனுப்பிச்சிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, 2 நாளில் எனக்கு விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் உடனே 500 கோடி ₹1 இந்த ஆருத்ரா இதில் வந்து எங்கள் மேலே நீங்கள் பொய்யா சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிஃபமேஷன் கொடுக்குறீங்க. சரி, டிஃபமேஷன் எப்போ வந்து வரும்? இப்போது இவங்க டிஃபமேஷனுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதே திமுக ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை அவர்கள் விரித்த வலையில் வேகமாக ஓடி வந்து விழுந்துட்டாங்க. ஏன்னு சொன்னால் அல்டிமேட்டாக இந்த இப்போ வந்து 38,800 கோடி ரூபா, டிஆர் பாலுவுக்கு 10,000 கோடி ரூபா, கனிமொழி 800 கோடி ரூபா இப்படி கொடுத்துருக்கார் இல்லையா. இந்த சொத்துக்கள் எங்கள்கிட்ட இல்லை, இருந்தால் அதனுடைய வேல்யூ இந்த மாதிரி இல்லை, இது பொய்யாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் டிக்ளேர் ஆகிற வர டிஃபமேஷன் சூட்டு போட முடியாது. அதனால் உங்களுக்கு சொன்ன உடனே டிஃபமேஷன் ஆட்டோமேட்டிக்காக யூ இன்வைட் இன்வெஸ்டிகேஷன். புரியுதுல்ல, டிஃபமேஷன் சூட்டு போடும்பொழுது இதே ஆர் இன்வைட்டிங் ட்ரபிள் ஃபார் தம். இந்த 17 பேருக்கும் நாளைக்கு அமலாக்கத்துறையோ யாரோ வந்து சர்ச் பண்ணி பூரா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து எது கணக்கில் வந்திருக்கு எது கணக்கில் வரல, வருமானத்துக்கு மீறினது என்ன, இது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு நீங்களே இன்வைட் பண்ணுறீங்க. வா என்னை வந்து சரிபார், நாங்கள் வந்து இவ்வளோ வில்லங்கள்கிட்ட அப்படின்னு. அதனால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஃபமேஷன் சூட்டு போட முடியாதுங்கிறது இந்த ரோட் சைட் பாரதி வக்கீல் நினைக்கிறேன். நான் அதுவாவது அந்த மூலையாவது வேணாமா, எப்படி இதுக்கு டிஃபமேஷன் சூட்டு போட முடியும்? இட் ஹேஸ் டு பி டிஸ்ப்ரூவ்டு பை டிஎம்கே. இவ்வளவு சொத்து எங்களுக்கு இல்லை, தனி நபருக்கு வந்து ஜி ஸ்கொயருக்கு 38,000 கோடி கிடையாது, டிஆர் பாலுவுக்கு 10,000 கோடி கிடையாது அப்படிங்கிறத வந்து அவங்க நிரூபிக்கணும். ஸோ தி ஆனர்ஸ் ஆஃப் ப்ரூவிங் இட் இப்போ யார் கைக்கு போயிருக்கு? டிஎம்கேக்கே போயிருக்கு. அதனால் நான் அதை வெல்கம் பண்ணுறேன் உங்கள் நோட்டீஸை. உங்கள் நோட்டீஸ் வந்து ஏதாவது மீனிங்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகணும்னா யூ ஹாவ் டு சப்மிட் யுவர் செல்ஃப் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். இதே இந்த இது டிஎம்கே ஃபைல்ஸை பற்றி மூத்த அமைச்சரான திரு துரைமுகங்கள்ட்ட கேட்குறப்ப, இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுங்க, பிஜேபி வந்து இங்கே ஹிந்துத்துவா அதெல்லாம் வந்து எடுபடலை, ஸோ அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல, அதனால் சும்மா அவங்க வந்து நாங்கள் கொடுத்த அஃபிடவிட்டில் கொடுத்தது தான் அவங்க போட்டு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தான் இது. ஒன்றும் அஃபிடவிட்டில் கண்மொழி 800 கோடி கொடுத்துருக்காங்களா? இல்லை, அப்போ இருந்த வேல்யூன்னா இப்போ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவ்வளோதாங்கிறது தான் டிஎம்கேயோட இது சொல்கிறதே. நாங்கள் அப்போ கொடுத்தோம், இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. அப்போ ஒன்று ஒத்துக்கிறார், இதில் பட்டியலிடப்பட்ட சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு தான். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், ஒத்தொத்தரா உளர உளர எப்படி வந்து உள்ளே மாட்டிக்கிறாங்கன்னு. அதனால் எல்லோரும் வகையாக மாட்டுவாங்க. இப்போ நீங்கள் கரப்ஷன் சொல்கிறப்ப இன்னும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் 40% கமிஷன் சொல்லிட்டு பிஜேபி பேர் எடுத்திருக்கு. ப்ரூவ் பண்ணட்டும். ஏன் நீங்கள் வந்து பொதுநல வழக்கு போடலாம் தானே, கர்நாடகாவில் போடுங்க. சும்மா பேசக்கூடாது. என்ன, மோடி அவர்கள் எந்தவித குற்றச்சாட்டுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார், அவருடைய மந்திரி சபை அந்த மாதிரியாக இருக்குது, 10 வருஷமாக அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ன உடனே ஏதோ கல்லை விட்டு அடித்து பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக பேசப்படாது. இந்த மாதிரி பேசுகிறதில் துரைமுருகன் வந்து ரொம்ப கெட்டிக்காரர். ஏன் திடீர்னு இப்போது இவ்வளோ நாள் வந்து சித்தாந்த ரீதியாக எதிர்த்துட்டு இருந்தீங்க, பயங்கர ஒரு ஃபைட் இந்துத்துவா அப்படி இப்படின்னு சொல்லி எதிர்ப்பு, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பட்டியல் வெளியிடுறது? இல்லை, நீங்கள் சித்தாந்த ரீதியிலான ஃபைட்டு தொடருது. ஏன்னா இப்போ உங்களுக்கு இல்லை அதில் வெற்றி பெற இல்லை, ஹிந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து சொத்தாக கொடுத்துருவோம் அப்படின்னு இந்த அரசாங்கம் செயல்படுது. ஏன்னா திருச்செந்துறைங்கிற ஊரில் அந்த ஊரில் இருக்கின்ற 1300 ஏக்கர் நிலம், வீடு, கோவில் எல்லாமே, அதுவும் ஆதித்த கரிகால சோழன் கட்டின கோவில் பக் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னாங்க. உடனே நான் வரேன்னு சொன்ன உடனேயே அந்த சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க, இந்த கிராமத்தில் எந்த பத்திரமும் பதியப்படாதுன்னு. அவங்க உடனே அதை எடுத்துகிட்டு இல்லை, எல்லா பத்திரமும் பதிகிறோம் நாங்கள்னு. அதே மாதிரியே இப்போ ராணிப்பேட்டையில் வன்னிய சமுதாயத்தினுடைய சொத்துக்கள் பூரா முஸ்லீம்கள் வக்ஃப் வாரியம் அதுக்கு சொந்தமானதுன்னாங்க.
போய் போராட்டம் நடத்தினோம், இப்போ இன்றைக்கி கலெக்டர் வந்து நாங்கள் ரீகன்வே பண்ணுறோன்னு ஒத்துன்ட்டாங்க. ஆகவே அதனால் சொல்கிறோம், சித்தாந்த ரீதியிலாக வெற்றிகளும் கிடைத்து கொண்டு இருக்கிறது, துவங்கி இருக்கிறது, அந்த ஃபைட்டு தொடரும், நான் பார்த்துக்கிறேன் அதை. அதனால் அண்ணாமலை அவர்கள் இவர்களுடைய ஊழல்களை பற்றி இப்போ மக்கள் முன்பாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, நீங்கள் ஊழல்ங்கிறது எந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் வந்திருக்கு? எந்த ஒரு கட்சியுமே வந்து இப்போ வந்து ஆமாம் அண்ணாமலை அவர்கள் சொன்னது கரெக்டு, நாம் தமிழராக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மூணாவது கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் பிரதானமாக எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக அவங்க மேலேயும் நீங்கள் குற்றம் இல்லை. இருங்க, இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்கார், நெருப்போட விளையாடாதுன்னு இல்லை, உங்கள் சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாலே தமிழ்நாடு கடனை அடைச்சி போடலாம்னு சொல்லியிருக்கார். சீரியஸாக எடுத்துக்காமலா சொல்லியிருக்கார், சீரியஸாக எடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. இல்லை எந்த ஒரு மீடியாவும் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கல. இதில் மீடியா பூரா அறிவாலயத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மீடியா உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் அது இங்கே விவாதிப்பார்கள், தமிழ்நாட்டில் நடந்தால் விவாதிக்க மாட்டாங்க. அன்றைக்கி மணப்பாறையில் தகப்பனார் தோண்டின ஆழ்குழாய் கிணறு, அதில் அவரோட மகன் விழுந்து இறந்து போகிறான், வருத்தமான விஷயந்தான். ஆனால் தமிழ்நாடு மீடியா 3 வாரம் தீபாவளி சமயத்தில் இதை வச்சுக்கிட்டே ஒரே அழுக. ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற ஒரு கோவிலில் அவர்களுடைய அஜாக்கிரதையினால் 5 இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழ்நாட்டு மீடியா எதாவது பேசித்தா? இது ஒரு மீடியாவே இல்லைங்க, இட்ஸ் மவுத் பீஸ் ஆஃப் டிஎம்கே, அவ்வளோதான். மீடியாவாக இருந்தால் பரவாயில்ல, ஜஸ்ட் எ மவுத் பீஸ் ஆஃப் டிஎம்கே, அதனால் அது அப்படி தான் இருக்கும். அதனால் மீடியாவில் வரலங்கிறத நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறதே அனர்த்தமானது. இல்லை இது நீங்கள் எப்போ எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போவீங்க இந்த ஊழல் பட்டியலில்? ஏன் வீடு வீடாக போவோம், இதை புறாத்துக்கும் பென்ட்ரைவ் போட்டு வீடு வீடாக கொடுப்போம் பார்க்க சொல்லி. ஏன் பண்ண முடியாது? இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்னோடய ட்விட்டர்லேயே போட்டிருக்கேன், ஐ காட் 7,13,000 ஃபாலோயர்ஸ். தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளிலே மிக அதிகமான ஃபாலோயர் இருக்கிறது எனக்கு, என்னோடதுலேயே போட்டிருக்கேனேண்ணா, அப்போ மக்கள் தெரிஞ்சுப்பாங்கள்ல. அதனால் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை இன்றைக்கி, அதுவும் சோஷியல் மீடியா வந்திருக்கிற சமயத்தில் இட் இஸ் ஈஸியர். தமிழ்நாட்டில் ஊழல்னால ஏதாவது ஆட்சி கவுந்து மக்கள் வந்து அதை ஆதரிச்சிருக்காங்களா? ஏன், ஊழலால் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டவர் தானே கருணாநிதி 76ல், ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தானே டிஸ்மிஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எம்ஜிஆர் வந்து காலம் மாற வர சிஎம்ஏ ஆக முடியலையே, அந்த திமுக தானே இன்றைக்கி திமுகவும். இல்லை ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஆதரிச்சிட்டாங்களே. நீங்கள் பாருங்கள், நடந்திருக்கான்னு கேட்டீங்க, நடந்திருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஊழல் குற்றச்சாட்டால் நீக்கப்பட்டவருக்கு சிம்பத்தி வல்ல, அவர் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் அதுக்கப்புறம் அவரே 14 ஆண்டு ராமன் காட்டுக்கு போன மாதிரி போனின்னு அழுதார் மக்கள்கிட்ட 89ல். அதனால் அந்த மாதிரியாக நடந்திருக்கு தமிழ்நாட்டில், அப்போ நடந்த ஹிஸ்டரி வில் ரிப்பீட் நவ். இப்போ 20-21ஆம் தேதியோ திருப்பி அடுத்த 2ஆம் கட்ட பட்டியல் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க, இதில் எப்படி திமுக மட்டும் அடங்குமா இல்லை ஆண்டை கட்சிகள் எல்லாரும்? இல்லை, யார் யாரை வந்து பட்டியல் வெளியிடுறாருங்கிறது மாநில தலைவருக்கு தான் தெரியும், அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ இதுக்கு ஏதாவது சென்ட்ரல்லேருந்து ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது வந்திருக்கா, எப்படி அடுத்தது அவங்க மூவ் பண்ண போ? இல்லைங்க, அடுத்து டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் ஆக்ஷன் இருக்கும், இது அரசியல் ரீதியாக ஒன்றுமே இல்லை. நம்ம பட்டியல் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம பட்டியல் வெளியிட்டிருக்கோம், இனி அந்தந்த டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போன்று பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மணி லாண்ட்ரிங் கேஸ் இருந்ததுன்னா அதையும் அவங்க டீல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போது இதுக்கு துபாய்க்கு போயிட்டு வந்தது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கு. முன்னையெல்லாம் வந்து மொரீஷியஸ் ரூட் அப்படிம்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கிறது, இப்போ அது துபாய் ரூட் அப்படின்லாம் பல பேர் சொல்லி கொண்டு இருக்காங்க. வி டோன்ட் நோ, அது அதனால் இது முழுக்க 134,000 கோடியையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் யார் நடவடிக்கை, எந்த டிபார்ட்மெண்ட் நடவடிக்கைன்னு முடிவெடுக்கணும். ஏன் இது வந்து நீங்களே மத்தியில் ஆள்றீங்க, கவர்னர் இங்கே இருக்கார், அவர்கிட்ட போய் புகார் கொடுக்கணும். ஏன்னா டிஎம்கே இதே இது வந்து என்ன பண்ணாங்கன்னா 91 பக்கத்துக்கு ஏடிஎம்கே எவ்வளோ என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க சொத்து குவிப்புன்னு சொல்லிட்டு அவங்க போய் ஒரு 91 பக்கத்துக்கு அறிக்கை கொடுத்தாங்க கவர்னர்கிட்ட. ஸோ நீங்கள் கவர்னர்ட்டையோ இல்லை இதே மாதிரி கோர்ட்டுக்கோ போகாமல் ஏன் மக்கள் மத்தியில் இது மாதிரி வச்சுருக்கீங்க? ஜனநாயகத்தில் எஜமானர்கள் யார்? மக்கள் தான். மக்கள், அதனால் அவங்கள்ட்ட முத கொடுப்போம்,
அப்புறம் காப்பி மற்றவங்கள்ட்ட கொடுக்கூடாதுன்னு ஒன்றும் தடையில்லையே. இல்லை அது சரி. இது வந்து 2024 ஒரே தேர்தலுக்கான பிளானோ சொல்ல முடியாது. டிஎம்கே செய்யும் பாவங்களை பொறுத்தது அது. ரொம்ப பாவங்கள் கவர்னரை தனோஷின்றது, இந்த மாதிரி ஊழல் பண்ணுறது, அப்புறம் வந்து தமிழகத்தை தனி நாடாக பிரிப்போம்னு பேசக்கூடிய தீய சக்திகளை பார்த்து கொண்டு சும்மா இருப்பது, பிஎஃப்ஐ போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பை பற்றி பேசக்கூடக்கூடாதுன்னு அவங்களோட வக்கீலாக இருக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடு பண்ணியாச்சு. அவங்க இப்போ என்ன பண்ணாங்க? இல்லை இல்லை, அதை வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியில் பேசக்கூடாதுன்னு ஏன் போடணும்? கலவரம், மத கலவரம் வேணாம். அப்போ மத கலவரம் பண்ணாமல் பார்த்துக்கிறது உங்கள் வேலையா? இல்லை வந்து யாருமே பேசாமல் திருடம் வரான், எல்லோரும் வீட்டுக்குள்ளேருன்னு சொல்லுவீங்களா? வெக்கமா இல்லை, யோசிச்சு பார்க்கணும். இல்லை இப்போ பேரணி உங்கள் இது கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தா? நீதிமன்றம். இந்த ஹிந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இதன் காவல்துறை எடுபிடிகளோ இவங்க அனுமதி கொடுக்கலை. உயர்நீதிமன்றம் கொடுக்க சொல்லியும் அதை மதிக்கலை. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் கொடுத்தது, நடந்தது, எந்த அன்டுவர்ட் இன்சிடெண்ட்டும் இல்லை. இதுவே இவங்க மூஞ்சியில் விழுந்த ஒரு பலமான அடி, போத் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ். இதனால் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த டிஎம்கே ஃபைல்ஸ்னால் அடுத்தது இது என்னென்னா ஊழல் பட்டியல் அப்படின்னாலும் கூட்டணிகளோட சலசலப்பு வருதோ? இப்போ கொடுத்துருக்கிறது 17 பேர். கவலைப்பட வேண்டியவங்க அந்த 17 பேர். அதுக்கு மேலே இதை நம்ம இழுக்க வேண்டாம். எப்போ டிஎம்கே ஃபோக்கஸ் ஆன் டிஎம்கே, ஆப்ரேஷன் டிஎம்கே தானா? இங்கே பாருங்க, ஏன் நாளைக்கு திருமாவளவனுக்கு பணம் எவ்வளோ வந்தது, இங்கேருந்து வந்தது அப்படின்னு சில ஆதாரங்கள் கிடைக்குது. அப்போ நம்ம அதை கொடுக்கக்கூடாதா? அதனால் ஏன் திமுகன்னு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? எதுவும் இருக்கலாம் இல்லை அதுக்காக.